அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆறாம் பாவத்தின் காரணங்களான நோய் கிருமிகளையும் இவற்றை குணப்படுத்தும் மருந்தையும் ஒரே பாவத்தில் வைத்துள்ளது சற்றே முரணாக இருப்பது போல் எனக்கு தென்படுகிறது. மருந்தும் நோயும் எங்கனும் ஒரே பாவத்தில் இருக்க முடியும்? தயவு செய்து விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. அதாவது முதல்ல ஆறாம் பாவங்கிறது என்னன்னா, அதாவது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம். ஏழு என்பது லக்னத்துக்கு சமமாக இருக்கிற பாவம் தான் ஏழாம் பாவம். அப்போ லக்னத்திற்கு சமமாக இல்லாத பாவங்கள் என்பது ஆறாம் பாவம். லக்னத்துக்கு சமம் இல்லை அப்படின்னா என்னென்னா, பல்வேறு வகையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சிறிய எறும்பு, யானை. யானை வந்து மிகப்பெரிய, உலகத்திலேயே பெரிய உயிரினங்களில் யானையும் ஒன்று. இந்த எறும்பு வந்து யானையோட காதுக்கு போனால், காதுக்குள்ளே போயிட்டு இருந்தால் யானையே இறந்துடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையோ பொய்யோ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அறிவியல் ரீதியாக அது உண்மைங்கிறது எனக்கு நம்ப முடியல, பட் இருந்தாலும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இப்போ பாருங்கள். யானையோட பலம் அப்படிங்கிறது எறும்போட நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளோ பலம் பொருந்திய ஒரு யானை எறும்பு கிட்ட, அது எறும்பு வந்து அதை காலி பண்ணது பார்த்தீங்களா. அதாவது இந்த ஆறாவது பாவங்கிறது என்னென்னா, ஏழுக்கு பன்னெண்டு அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லலாம் சார். எப்படின்னா, ஏழு என்பது லக்னத்துக்கு சமமாக இருக்கிறது, அதாவது லக்னத்துக்கு நேருக்கு நேராக இருக்கக்கூடியது. லக்னத்துக்கு 180 டிகிரியில் இருக்கிறது தான் ஏழாம் பாவம். ஆறாம் பாவங்கிறது சமம், நமக்கு நேருக்கு நேராக இருக்குது ஆறாம் பாவம்னா, நமக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்குது நேருக்கு நேராக இருக்குது ஏழாம் பாவம்னா, முதுகுக்கு பின்னாடி இருக்குது ஆறாம் பாவம்னு அர்த்தம். அதாவது நம்மை விட பலம் குறைந்தது, ஆனால் நமக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்து தாக்குவது. அப்போ நோய் கிருமி என்பது நம்மை விட பலம் குறைந்தது, அதாவது நம்முடைய உடல் எடை எவ்வளவோ அதில் பல கோடி மடங்கு குறைவாக இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொரோனா வைரஸ். இது வந்து மிகப்பெரிய வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய வைரஸ்னால் உருவத்தில் பெருசு. அங்கே சொல்லக்கூடிய அந்த டாக்டருங்க ஒருத்தர் சொல்லும்போது ஒரு பிரமிப்பாக இருந்தது. இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த வைரஸோட அது பெருசு, ஆனால் கண்ணில் பார்க்க முடியாது, ரொம்ப குட்டியோன் இருக்கும். ஆனால் இருக்கிற வைரஸ்லேயே அது பெருசு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வைரஸ்லாம் இதோட சின்னது. பல மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் அதை பார்க்க முடியும். அதுக்கு உள்ள தலை இருக்குது, அதுக்கு ஒரு வால் இருக்குது, அதுக்கு ஒரு இது, அதுக்கு ஹார்ட் இருக்குது, அதுக்கு லங்ஸ் இருக்குது. பாருங்கள். அப்போது என்னென்னா, ஒரு சின்ன உருவம், இந்த கிருமி என்பது நமக்கு ஈக்குவலாக இல்லை, ஆனால் நம்மை விட பலம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா அது ஆறு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஆறாம் பாவத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற பாவங்களில் ரொம்ப வலிமையான பாவங்கிறது இந்த 12 பாவத்தில் அந்த ஆறாம் பாவத்தையே சொல்லலாம். ஆறாம் பாவம் வெற்றின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சின்ன லெவலாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுதா, உள்ளே போ ஏழுக்கு 12 இருக்குது தவிர நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் வந்து அவருடைய குருனா அவருக்கு ரவுடி தொழிலை கற்று தந்த ஒரு குருவை அழைச்சிட்டு போகிறார் ஒரு இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம உங்களை பற்றி ஒருத்தர் ரொம்ப தவறாக பேசிட்டான், நீங்கள் வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாரு. உடனே வடிவேல் என்ன பண்ணுறாரு, எங்கள் குரு வந்துட்டார், இப்போ காமிங்கடா உங்கள் வேகத்தை, யார்னா தைரியம் தான் வாங்கடா அப்படின்னுவார். அங்கே ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சிருந்து ஒவ்வொரு பொருளாக போட்டு அந்த குருவை போட்டு அடிப்பாங்க. இதுதான் ஆறாம் பாவம் சார். ஒருத்தன் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கூட அவனை பின்னால் இருந்து தாக்கும்போது அவன் நிலை குளிர்ந்து போகிறான். தாக்குறது யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது அவனால் எதுவும் பண்ண முடியல. எப்படி வருதுன்னு தெரியாதபோது எதுவும் பண்ண முடியல. உதாரணத்துக்கு வாலி வந்து மிகப்பெரிய பலவான், ராமன் வந்து அவனை மறைந்திருந்து தாக்கத்தால் வாலியை வந்து காலி ஆயிட்டார். அப்போ பாருங்கள், அந்த மாதிரி தான் இந்த ஆறாம் பாவங்கிறது நேருக்கு நேராக இல்லாமல் மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு பாவமாக போயிட்டதால் கண்ணுக்கு தெரியாத, இதெல்லாம் வந்து ஆறாம் பாவத்தில் கண்ணுக்கு தெரியாத, நம்மை விட பலம் குறைந்த அப்படிங்கிறது. நோயின்னு ஏன் இது வந்து நோய் கிருமிக்கு ஆறாம் பாவத்துக்கு சொல்லக்கூடிய காரகம். நோய் அப்படிங்கிறது ஏன் ஆறாம் பாவத்துன்னா, நோய் அப்படிங்கிறது என்னென்னா, நோய் அப்படிங்கிறது வேறது இல்லை, உடம்பில் ஒரு சத்து அதிகமாக போனாலும் நோய், ஒரு சத்து கம்மியாக போனாலும் நோய். நோய்ங்கிறது தான் டெஃபினேஷன். அதாவது கூடினும் மிகையும் அதுதான் நோய்ங்கிற மாதிரி வள்ளுவர் அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார். உடம்புல ஒரு சத்து கூடினாலும் நோய் தான், குறைஞ்சாலும் நோய் தான். அப்போ சமநிலை என்பது ஆறாம் பாவம், சமமற்ற நிலை என்பது ஏழாம் பாவம். அதனால் நோய்க்கு நம்ம ஆறாம் பாவத்தை கை வச்சிட்ருக்கோம். அப்போ மருந்துங்கிறது என்னென்னா, இங்கே நீங்கள் நல்லா யோசிக்கணும். இந்த மருந்துங்கிறது என்னென்னா,
இந்த ஏழுங்கிறது சக மனிதர்களை குறிக்கிற பாவம் தான் ஏழு. லக்னம் என்பது ஜாதகர்னா சக மனிதர்கள், அதாவது லக்னத்துக்கு சமமாக இருக்கிறதால லக்னம் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்தோ அது மனிதர்கள் அப்படின்னா ஏழாம் பாவம் மனிதர்கள் தான், ஆறாம் பாவம் விலங்குகள். ஏன்னா ஏழுனா சமமாக இருக்குது, ஆறுனா சமமற்ற நிலை இருக்குது. மனிதன் என்பது ஏழாம் பாவனா, விலங்குகள் என்பது ஆறாம் பாவம். ஓகேங்களா? இப்போ ஏன் விலங்குகள் ஆறாம் பாவம், ஏன் நாலாம் பாவத்தில் வைக்கலாமே அப்படின்னா, விலங்குக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா? விலங்குக்கு உயிர் இருக்குது. உயிருங்கிறது எந்த பாவம்? உயிருங்கிறது லக்ன பாவம். அஞ்சாம் பாவம், ஒன்பதாம் பாவம், அதான் உயிர் ஸ்தானங்கள், அகம் சார்ந்த ஸ்தானங்கள் சொல்கிறோம். இப்போ நாலில் பாருங்கள், உயிர் இருக்காது, நாலுங்கிறது ஜடம் சொல்கிறோம். ஏன்னா அஞ்சு ஒம்பதுக்கு பன்னெண்டாம் பாவம், ஐந்து ஐந்து ஒம்பது தான் உயிர் ஸ்தானங்கள் சொல்லக்கூடியது. அந்த ஐந்து ஒம்பதுக்கு பன்னெண்டாவது பாவமாக பொறுத்தால நாலாவது பாவத்துக்கு நம்ம மிருகத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா மிருகத்துக்கு உயிர் இருக்குது. நாலாம் பாவங்கிறது உயிரற்ற பொருள்கள், ஜடப்பொருள்கள் அப்படிங்கிறது. அப்போ ஆறாம் பாவங்கிறது அது வந்து ஒன்பதாவது பாவத்துக்கு எடுக்கல, அஞ்சாம் பாவத்துக்கு எடுக்கல, லக்னத்துக்கு எடுக்கல. அதனால் உயிர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது, ஆனால் லக்னத்துக்கு சமமற்றது. லக்னம் எப்படி இருக்கோ அப்படி இல்லாதது. லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் மனித பிறவின்னு எடுத்தீங்கன்னா, இதே நோய் அதாவது விலங்குன்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 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 மாடுக்கு நாம ஆறாம் பாவம் ஆகிடும். மாடு என்பது லக்னமாக தான், நாம ஆறாம் பாவம் ஆகிடும். ஏன்னா அந்த மாட்டை விட நாம சில விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு யானை எடுத்தீங்கன்னா யானைக்கு நாம ஆறாம் பாவமாக இருக்கும். ஏன்னா யானையோட நாம் வந்து உருவத்தில் கம்மியாக இருக்கும், சமமாக இல்லாமல் இருக்கும். அது அதனுடைய அமைப்பு வேறு, நம்மளுடைய அமைப்பு வேறு. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுங்க சார். அதாவது சமம் இல்லாத, அதாவது ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத இது தான் ஆறாம் பாவங்கிறது. ஓகேங்களா? இப்போ எதுக்கு வரேன்னா, இப்போ மருந்து என்பது ஏழாம் பாவம் சக மனிதர்கள். புதாரணத்துக்கு ஏதோ ஒரு மருந்து, ஒரு ஒரு நோய்க்குண்டான மருந்தை சார் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாராலையும் சாப்பிட முடியுமா சார்? அப்பா ஒரு மருந்து சாப்பிட்றாரு, அந்த மருந்தை வந்து எல்லா பசங்களும் சாப்பிட முடியுமா? மருந்து என்பது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆறாம் பாவம் தனிமையான உணவாகிடுது. அதாவது ஆறாம் பாவங்கிறது சமைச்ச உணவுன்னு சொல்லுவோம் நம்ம. சமைச்ச உணவுங்க ஒரு காரகமும் தனியாக இருக்குது. இது மருந்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆறு என்பது ஏழுக்கு பன்னெண்டுங்கிறதால எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ரெண்டாவது இந்த ஆறாம் பாவத்தோடைய தன்மை நல்லா யோசித்து பாருங்கன்னா, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் அது எட்டாம் பாவமாக மாறிடும். இந்த மருந்து என்பது ஒரு தூக்க மாத்திரைன்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை போட்டோம் தூக்கம் வரல, ரெண்டு மாத்திரை போட்டால் தூக்கம் வரல, பத்து மாத்திரை போட்டானா உடனே தூக்கிடுவாங்க. அப்போது இது தேவைக்கு அளவுக்கு அதிகமாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது எட்டாம் பாவமாக மாறிடுது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, மருந்து என்பது வீரியம் மிக்குது. இந்த ஆறாம் பாவத்துக்கு என்னென்னா, ஆறாம் பாவம் வீரியம் மிக்குதா, ஏழாம் பாவம் வீரியம் மிக்குதா? வீரியம் மிக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆறாம் பாவம் தான் வீரியம் மிக்குது. இது வீரியம் பவர்ஃபுல் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்துக்கு அதிகம். மருந்து என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மருந்தை எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகுது இல்லையா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மருந்து என்பது ஆறாம் பாவத்தை சொல்கிறோம். அதாவது ஒரு பயமை சொல்லுவாங்க, முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும்னு. அதேமாதிரி நோய் கிருமிகள், நோய் கிருமிகள் அப்படின்னு வரக்கூடிய ஆறாம் பாவத்தை, அதே கிருமிகள், அதே கிருமிகளுக்கு என்ன மாதிரி மருந்தை யூஸ் பண்ணணுமோ அந்த மருந்தையே உள்ள செலுத்தி அதை எதிர்க்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற பாருங்களேன், ஒரு பெரிய படை வருது, ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு வருது. அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு படை போனால் தானே முடியும். அதே மாதிரி இன்னொரு படை போனால் தானே அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டு அங்கே இது பண்ண முடியும். அப்போது ஒரு விஷயத்தை ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது, அதாவது ஒரு விஷயத்துக்கு சமமான விளைவுங்கிறது இதுதான். அப்போ என்னன்னா, இந்த ஆறாம் பாவம் என்பது மருந்தையும் குறிக்கும் நோயும் குறிக்கும். நம்ம ஜாதகத்தில் ஆறாம் பாவம் என்பது ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் என்ன ஆகுனா, அது லக்னத்துக்கு சாதகமாக போயிடுது, ஆறாம் பாவத்துக்கு வீக்காக போயிடுது. அப்போ ஆறாம் பாவத்துக்கு வீக்காக போயிடும்போது என்ன ஆகுதுன்னா, நோய் கிருமிகள் நம்முடைய உடம்பில் வந்து பலவீனம் அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது லக்னத்துக்கு சாதகமாக போயிட்டதில் உடம்போட எதிர்ப்பு சக்தி என்பது அது லக்னபாவம். உடம்போட அந்த இம்யூனிட்டிங்கிறது லக்னபாவம். அது இப்போ நோய் கிருமிகள் நமக்கு நம்முடைய உடம்பில் வந்து அது ஆறாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதால நோய் கிருமிகள் நம்ம உடம்பில் உள்ளே புகுந்து லக்னம் அதை காப்பாற்ற, லக்னத்தை அது சேதப்படுத்தவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி மருந்து என்பது சில நேரத்தில் ஆபத்தாக முடியுது. எல்லா மருந்துகளுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. மருந்து அப்படின்னு பார்க்கும்போது அது சைடு எஃபெக்ட் இருக்குது தான் எல்லா மருந்து. மருந்தை வந்து அப்படியே கண்ணாப்பண்ணால் நம்ம சாப்பிட முடியாது. ஒரு நோயின் பாவம்போது அந்த மருந்தை தரத்துக்கு, அதனால தான் நீங்கள் உணவுப் பொருள்லாம் போயிட்டு கடையில் போயிட்டு இவ்வளோனா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் மருந்து வந்து டாக்டரோட இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சில மருந்துகளுக்கெல்லாம் டாக்டருடைய அளவு இருக்குது, டாக்டர் எவ்வளோ கொடுக்க, தூக்க மாத்திரைலாம் போய் கேட்கும்போது ஒரு பத்து மாத்திரைக்கு அஞ்சு மாத்திரைக்கு மேலே தரமாட்டாங்க.
ஒரு 100 மாத்திரை 200 மாத்திரைலாம் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் ஆபத்தானது, அதாவது 6ஆம் பாவங்கிறதே கொஞ்சம் ரிஸ்கான பாவம், கொஞ்சம் இந்த வந்து பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் விழுந்துடும், கீழே வந்துடும். அந்த வகையில் வந்து நம்ம மருந்து என்பது 6ஆம் பாவம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மருந்து என்பது வீரியம் மிக்கதாக இருக்குது தர. அதாவது அந்த மருந்து என்பது ஒரு சின்ன ஒரு டேப்லெட், மாத்திரைங்கிறது சின்ன லெவல் தான், அதை வந்து கிலோ கணக்கில் சாப்பிட போகிறதில்ல, நம்ம சின்னதாக தான் சாப்பிட்றோம். அது உள்ளே போயிட்டு அது வீரியமாக வேலை செய்யுது. கிருமி அதேமாதிரி தான், கிருமியும் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது. அதனால் ஒரு கிருமியை அழிக்கிறதுக்கு இன்னொரு கிருமியை உள்ளே நம்ம எடுக்கிற மாதிரி, நாம் வந்து அந்த 6ஆம் பாவத்துக்கு மருந்தும் 6ஆம் பாவம் தான், கிருமியும் 6ஆம் பாவம் தான். மருந்து என்பது 7க்கு அது 12ஆவது பாவமாக இருக்கிறதால யார் நோயாளியோ அவங்களுக்கு மட்டுமே அது தரக்கூடியது, அது பொது விஷயமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து இயற்கையாகவே வந்து மருந்துங்கிறது இயற்கை மருந்து செயற்கை மருந்துன்னு சொல்கிறோம். சித்த மருத்துவம் இதெல்லாம் வந்து இயற்கை மருந்துகள்னு சொல்கிறோம். இயற்கை மருந்துக்கு வீரியம் கம்மி, அது உடனடியாக வேலையை செய்யாது. உதாரணத்துக்கு கபசுர நீரை வந்து ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அது ஹைட்ராக்சைடை போடும்போது டக்குன்னு அந்த கிருமியை வந்து டக்குன்னு காலியாகிடும். அந்த மாதிரி மீனிங் சார். அதாவது என்னென்னா, 6ஆம் பாவம் என்பது வீரியம் மிக்கது. ஒரு முல்லை எடுக்கிறதுக்கு முல்லை தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பழமை சொல்லுவாங்க, முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், வஞ்சகத்தை வஞ்சகத்தால் எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. அந்த மருந்து என்பதும் 6ஆம் பாவம் தான், நோய் கிருமி என்பதும் 6ஆம் பாவங்கிறது ஒரு சரியான அமைப்பு தான். அந்த அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. 6ஆம் பாவங்கிறது ஒரே அளவாக இருக்கு, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு. கம்மியாக இருந்தாலும் வேலை செய்யாது, அதிகமாக இருந்தாலும் வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், அதாவது கடன் பகை நோய் இது வந்து அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்பத்திலேயே கிளியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நோய் என்பது பகை, பகைனா என்ன, பகைவர்கள் வளரவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி 6ஆம் பாவங்கிறது அளவுக்கு அதிகமாக போனால் அது வந்து ஒரு இதுவாகிடும். அதேமாதிரி 6ஆம் பாவம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனுஷன் டெவலப் ஆக முடியாது. ஏன்னா எப்பவுமே பகை இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு என்னென்னா அவனோட ஆக்டிவாக இருக்க முடியும். அவனை பற்றி யாராவது ஒரு குறையோ ஒரு இதுவோ சொன்னால் தான் வந்து அவன் வந்து ஒரு செயல்படுறான்னு அர்த்தமாகுது.